சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலின் முக்கிய பூஜைகளில் ஒன்றான மகரவிளக்கு பூஜை வருகிற 15ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக கோவிலின் நடை கடந்த மாதம் 30ஆம் தேதி திறக்கப்பட்டது. தற்போது மகரவிளக்கு பூஜைக்கு ஒரு வாரமே இருப்பதால் பக்தர்கள் கூட்டம் மேலும் அதிகரித்துள்ளது. சபரிமலை சன்னிதானம் நோக்கி பக்தர்கள் நடந்து செல்லும் பெருவழிப்பாதை என்று அழைக்கப்படும் எருமேலி பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் பக்தர்கள் பாதுகாப்பாக செல்லும்படி வனத்துறையினர் எச்சரித்திருந்தனர். கோவையில் இருந்து சென்ற 13 ஐயப்ப பக்தர்கள் கொண்ட குழுவினர் இந்த பகுதியில் உள்ள முக்குழி என்ற இடத்தில் இரவு முகாமிட்டிருந்தனர். அதிகாலை நேரத்தில் அங்கு யானைகள் கூட்டம் வந்ததால் பயந்து போன பக்தர்கள் ஓட்டம் பிடித்தனர். அப்போது கோவை சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த பத்ரப்பா என்ற ஐயப்ப பக்தர் யானைகள் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டார். இதில் யானை மிதித்து அவர் பலியானார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஐயப்ப பக்தர்கள் வனத்துறையினருக்கு இந்த தகவலை செல்போன் மூலம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து வன ஊழியர்கள் சம்பவத்திற்கு சென்று பத்ரப்பாவின் உடலை மீட்டனர். அவரது உடலை வனப்பகுதியில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரம் சுமந்து பம்பையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரது உடல் பிரேத பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. ஐயப்ப பக்தர்களின் பாதுகாப்பிற்காக அந்த பகுதியில் வன ஊழியர்கள் ரோந்து பணியிலும் ஈடுபட்டுள்ளனர்.